வணக்கம். இப்போ நம்ம இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு எதிராக இன்னைக்கு விளையாண்ட இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி ஆட்டத்திலையும் கிட்டத்தட்ட 73 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சு இப்போ நடந்த மூன்று ஆட்டங்கள் கொண்ட இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸை கிளீன் ஸ்வீப், அதாவது ஒரு ஆட்டங்கள் கூட தோக்காம எல்லா ஆட்டத்திலையுமே வெற்றி பெற்று இப்போ ரோஹித் சர்மா அவரை பார்த்து எல்லா டீமுமே பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர் நிகழ்த்தி இப்போ இந்த டி ட்வெண்ட்டி ட்ரோஃபியையும் கெத்தாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர் வென்று காட்டியிருக்காரு. அதாவது இன்னைக்கு ஆட்டம் துவங்குறப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீண்டும் ரோஹித் சர்மா அவர் டாஸ் ஜெயிச்சிருந்தாரு. ஸோ அதன் காரணமாக ஃபர்ஸ்ட் பேட்டிங் செய்ய துவங்கின நம்ம இந்திய அணி துவக்கம் பேட்டிங் ரொம்பவே நல்லாக இருந்தாலும் மிடில் ஆர்டர்களில் ரொம்பவே நம்ம இந்திய அணி தடுமாறிட்டாங்க. இருந்தாலும் கடைசியாக தீபக் சஹர் கடைசி ஓவரில் 19 ரன்கள் அவர் அடித்து கொடுத்ததால் கிட்டத்தட்ட 184 ரன்கள் நம்ம இந்திய அணியால் எடுக்க முடிஞ்சுது. ஸோ இந்த டஃப்பான ஸ்கோரை சேசிங் செய்ய வந்த நியூசிலாந்து அணிக்கு மூன்றாவது ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் 2 விக்கெட்டுகள் விழுந்ததால இது மிகப்பெரிய பேர் இடியாக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணிக்கு அமைஞ்சிருந்தது. இருந்தாலும் மார்டின் கப்டில் அவர் ஸ்ட்ரைக்கில் நிற்கிற வரைக்கும் நியூசிலாந்து அணிக்கு நம்பிக்கை இருந்தது. இருந்தாலும் அவரும் பார்த்தீங்கன்னா 51 ரன்களுக்கு அவுட் ஆனதால அடுத்து தொடர்ச்சியாக நியூசிலாந்து அணிக்கு விக்கெட்டுகள் விழுந்துகிட்டே இருந்தது. இதில் அக்ஷர் பட்டேல் 3 விக்கெட், ஹர்ஷல் பட்டேல் 2 விக்கெட், வெங்கடேஷ் ஐயர் 1 விக்கெட், சஹல் 1 விக்கெட், 2 ரன் அவுட். ஆக மொத்தம் 17.2 பந்துகளுக்கே நியூசிலாந்து அணி 111 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ முதன்முறையாக ராகுல் டிராவிட் அதே போல ரோஹித் சர்மா தலைமையில் களம் இறங்கின நம்ம இந்திய அணி இப்படி தொடர்ச்சியாக 3 ஆட்டங்கள் ஜெயிச்சிருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக ரோஹித் சர்மா 3 ஆட்டங்கள்லையுமே அவர் டாஸ் வெற்றி பெற்று இப்போ 3 ஆட்டங்களுமே நம்ம இந்திய அணியை ஜெயிக்க வச்சு இந்த ட்ரோஃபியை வாங்கியிருக்கிறது. இப்போ டி ட்வெண்ட்டி விளையாடுற உலக நாடுகள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்ம இந்திய அணிக்கு டி ட்வெண்ட்டி ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அவருடைய இந்த செயலால் மிகப்பெரிய அளவில் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ புதுசாக கேப்டனாக களம் இறங்கின ரோஹித் சர்மா அவருடைய முதலாவது தொடர்லேயே 3 ஆட்டங்களில் டாஸும் வெற்றி பெற்று அதே போல ஆட்டத்தையும் வெற்றி பெற்று ரோஹித் சர்மா அவர் கொடுத்திருக்காரு. ஸோ அடுத்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நம்ம இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல துவக்கமாக இருக்குமா? இதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.